வெல்கம் டு ஆல் பிக் பாஸ் சீசன் 7. அதை பற்றி டே ஃபஸ்ட்டில் என்ன நடந்தது அப்படின்றத தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உள்ளே ஓப்பன் பண்ணோன்னே நேற்று நைட் என்ன நடந்தது அப்படின்றத வந்து காட்டினாங்க. தலைவர் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கன்னு ஒவ்வொருத்தர் பற்றியும் ஒவ்வொன்று வந்து கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டு தெரிஞ்சிருக்கப்போ தான் நம்மளோட வனிதா அவங்களோட பொண்ணு வந்து எனக்கு வந்து ஒரே பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து படிப்பே தலையில் ஏறலை, அதனால் நான் ஒன்பதாவதோட நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து சொல்லுதுன்னா ஒன்பதாவதோட நிப்பாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டாங்க எல்லா ஹவுஸ் போய்ட்டும். ஷாக் ஆனதுக்கப்புறம் ஒரு சில அட்வைஸ்கள் வந்து கொடுத்தாங்க. சரி ஓகே, அதெல்லாம் நம்ம வந்து இடது காதில் எடுத்து வலது காதில் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா எல்லாரும் வந்து சீரியஸாக பேசியிருக்கப்போ நம்ம தலைவன் கூல் சுரேசனை மட்டும் தூங்கிட்டு இருக்காரு, ஆல்ரெடி தூக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரி ஓகே, அதிகாலை எப்படி சொல்லணும்னா எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லை, எல்லாரும் ஃபர்ஸ்ட் டேல எப்போவுமே வந்து குதூகலமாக டான்ஸ் ஆடுவாங்க. 68வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற மாதிரி ஒரு கேங் அப்படியே தனியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னோடனே தலைவன் வந்துட்டு எல்லாரும் வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. பாவா செல்வதுரை அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஸ்டெப்புகள் வந்து போட்டு விட்டார் நம்மளோட அக்ஷயா உதயகுமார் அவங்களோட வந்து போட்டு விட்டார். அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடி முடிச்சோன்னே வாங்க எல்லாம் வரிசையாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர் பிக்பாஸ் வந்து உட்கார வச்சோன்னே இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்துட்டு யார் யாரும் கொஞ்சம் வந்துட்டு அட்ராக்டிவாக இல்லை, கவர்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எல்லோரும் வந்துட்டு கேப்டன் சொல்லுங்கள் அப்படின்னோடனே ஒவ்வொரு ஆளும் வந்து பிக் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற எல்லாரும் இன்னொரு ஒரு சின்ன வீட்டுக்கு அனுப்பப்படுறாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வீட்டுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஃபுல்லாக லேடிஸ், அப்புறம் வந்து நம்ம பாவா செல்வதுரை, அப்புறம் வந்து இன்னொரு அண்ணன், ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சரி ஓகே, அங்கே போனதுக்கப்புறம் இவங்க ஏதாவது பொருளி பேச முதல் நாளே ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி பார்த்தா ஆரம்பிக்கல. சரி இப்போங்கி வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ நம்மளால் விடுவாரா, ஓகே எல்லாம் வாங்கடா நாமினேஷனுக்கு அப்படின்ட்டு நாமினேஷன் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாமினேஷன் வந்து கேட்க ஆரம்பித்தோன்னே இந்த பெரிய பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க அந்த சின்ன பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க மேலே மட்டும்தான் நாமினேஷன் பண்ண முடியும், இவங்க அவங்க மேலே மட்டும்தான் நாமினேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத நாளே பிரிவினைவாதத்தை ஆரம்பித்து வச்சுட்டாங்க நம்ம பிக் பாஸ் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து பாவா செல்வதுரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனன்யா ராவு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரவீனா, இவங்க மூணு பேர் மேலே தான் டார்கெட் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நாமினேட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்க்குறப்போ நிறைய பேர் பிரதீப் ஆண்டனி என்ன, அதுக்கப்புறம் ஒரு சில பேரை வந்துட்டு நாமினேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவங்க கூட்டி கழித்து பார்க்குறப்போ எப்போவுமே வந்துட்டு ஒரு வயசான ஒருத்தவங்கள வந்து பிக் பாஸ் உள்ள கொண்டு வந்து வைக்கிறப்போ அவங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப நாள் இழுத்துட்டு போகாமல் கொஞ்ச நாள் மட்டும் வச்சுட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஏன்னா ஒரு அனுபவம் இருக்கிற ஒரு ஆளாக கன்சிடர் பண்ணுறாங்களா, அது எப்படி பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரில. சரி ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா நம்மளால தான் ரேப்பர் இருக்கார்ல, அவர் உட்காந்துட்டு இங்கேருந்து வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லோரும் பயங்கரமாக வந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ணி அப்படியே வந்து இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சும்மா விடுவோமா, இடையிலே வந்து நம்ம கூல் சுரேசனை வர இங்கேருந்து அந்த வீட்டுக்கு போகிறப்போ ஒன்று சொன்னார், அதுதான் இருக்கிறதுலே வந்து தலைவர் ஹைலைட் பண்ணார். அதாவது நீங்கள் இப்போயும் வந்து ஆறு பேர் எடுத்து அங்கே அனுப்ப சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிறது, நாளைக்கு நீங்கள் என்ட்ட அதை வந்து கேட்டிங்கன்னா நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேசனை கேட்குறப்ப எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டார் பிக்பாஸு. சரியான அச்சுக்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி தலைவர் வந்து உட்காந்தார். சேர் ரைட்டு, நமக்கு இது பழக்கப்பட்டது தானே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்து பாட்டு பாடிலாம் முடித்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் அப்படின்றது வந்துட்டு வரும். அதில் வந்துட்டு இவங்க சின்ன வீட்டில் இருக்கிறவங்கலாம் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீனிங்கு, அப்புறம் வந்து சாப்பாடு சமைக்கிறது எல்லா வேலையும் அவங்க தலையில் கட்டிட்டாங்க. ஸோ அதனால் பெரிய வீட்டில் இருக்கிறவங்க வெறும் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணி தரணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நாளில் வந்துட்டு நடந்து முடிஞ்சிருக்கு. ஓரளவு எந்த சண்டைகளும் இல்லை. ஃபஸ்ட்டு மட்டும் உள்ளே ஒரே ஒரு குண்டு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அது எப்படின்னா ஆடைகளில் மட்டும் கொஞ்சம் வந்து எல்லோரும் கவனம் செலுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்து நாமினேட் பண்ணாங்க. நாமினேட் பண்ணோன்னே இவங்கெல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. யார் என்ன சொல்கிறது, நம்ம வந்துட்டு நம்ம ரூட்டில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லியிருந்தாங்க. லைட்டாக அப்போ தான் உரச ஆரம்பிச்சிருக்கு, போ போ பற்றிக்கிட்டு ஏறியும். ஆனால் நம்ம கூல் சுரேசன் இருக்கிற வரையும் வேறு லெவல் ஃபன் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான். உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யார், ஃபஸ்ட் டேயில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபஸ்ட் டே வந்து நடந்தது யார் கொஞ்சம் டஃப் கண்டஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள்.